ஓம் நம சிவாய. இன்றைக்கு சிவபுராணத்தில் 19வது பதிவான தாளம்பு பெற்ற சாபம் என்ற பதிவு பற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஸ்ரீராமர் லக்ஷ்மரோடும் சீதையோடும் தன் தந்தை தசரதரின் கட்டளைப்படி வன சஞ்சாரம் செய்கிறாங்க. அந்த வனத்தில் வந்து அவங்க பல்கு நதிக்கரையோரம் தங்கியிருக்கிறாங்க. அந்த சமயம் வந்து அவங்க தந்தைக்கு வந்து சிரார்த்த தினம் வருது. தந்தைக்கு எப்படி திதிக்கு கொடுக்கறது, திதிக்கு கொடுக்க தேவையான தானியம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாருன்னா, தம்பி லக்ஷ்மணா, நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் கொஞ்சம் தானியங்களை சேகரிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பி வெகு நேரம் ஆகியும் லக்ஷ்மர் வரவில்லை. அவரை தேடிக்கிட்டு ஸ்ரீராமரும் கிளம்புறாரு. ஸ்ரீராமர் போயும் வெகு நேரம் வராதனால சீதை மட்டும் தனியாக இருக்கிறாங்க. சரி, நம் நல்ல நேரம் போய் முடிய போகுது, அசுர தினம் வரத்துக்குள்ளே நம்ம மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய திதி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலையோடு என்ன பண்ணுறாங்க, முறைப்படி குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அந்த கரையோரம் வந்து இரண்டு பழங்கள் இருக்குது, தாபசம் இங்குதி என்ற பழங்களை கொண்டு வந்து நெருப்பில் அவிழ்ச்சி வைக்கிறாங்க. நெருப்பில் அவிழ்ச்சி வச்சுட்டு அங்கே கிடைக்கிற கொஞ்சமாக மாவு இருக்குது, அந்த மாவு வச்சு பிண்டம் செய்கிறாங்க. பிண்டம் செஞ்சு இது நம் என் மாமனாராகிய தசரதருக்கும் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கையில் இருக்கிறத பிண்டத்தை தசரராஜா வாங்கிக்கிறாரு. வாங்கவும் அந் சீதை கேட்குறாங்க, நீங்கள் யார், எதுக்காக வாங்குறீங்கன்னு சொல்லும்போது, நான் உன் மாமனாரம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உன் கையால் நாங்கள் பிண்டம் பெற்றதுனால ரொம்ப சந்தோஷமடைகிறோம் என்று தசரராஜா சொல்கிறாரு. சீதை அதற்கு வந்து, என் கணவர் வந்தால் நீ என் கையால் நீங்கள் பிண்டம் பெற்றுக்கொண்டதை நம்ப மாட்டாரே என்று கேட்குறாங்க. அதற்கு தசரதர் வந்து, சாட்சிகள் வையம்மா அப்படிங்கிறாங்க. சீதை பக்கத்தில் இருக்கிற பல்குநதி, பசு, அக்னி, தாலை, இது நான்கையும் சாட்சியாக வைக்கிறாங்க. நீங்கள் என் கணவர் வந்தால் இங்கு நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஸ்ரீராமரும் லக்ஷ்மரும் வந்துடுறாங்க. வந்து சீதையை பார்த்து, சீதை விரைவில் உன் காரியங்களை செய், உன் மாமன் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சீதை எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏனம்மா நிற்கிற, சீக்கிரம் உன் சமையல் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவும் சீதை வந்து நடந்தது ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. தசரராஜர் வந்ததும் இவங்க கையாலேயே பிண்டத்தை பெற்றுக்கொண்டதும் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ரீராமரும் லக்ஷ்மரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, எங்கள் கண்ணுக்கு தெரியாத முன்னோர்களாக உன் கண்ணுக்கு தெரியாதார்கள், பாரம்மான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. அதற்கு சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுக்கு தக்க சாட்சிகள் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவும் அந்த சாட்சிகளை கூப்பிட்டு காட்டுறாங்க. பல்குநதி, பசு, அக்னி, தாலை, இந்த நான்கும் சாட்சியை வச்சு அதன் சாட்சி வந்து சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீராமரும் லக்ஷ்மரையும் பார்த்து அவங்க பயத்தினால எதுவும் வாய் பேசாமல் இருக்கிறாங்க. ஸ்ரீராமர் நம்பாமல், சரி சீக்கிரம் வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னோர்களுக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணும்போது சூரியனுக்கும் பக்கத்தில் இருந்து ஒரு அசரீர் வரும். புத்திரனே, சீதை கொடுத்த பிண்டத்திலே நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறுபடியும் கேட்காம ஸ்ரீராமர் மறுபடியும் அவர் வேலையை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ வந்து சூரிய பகவானே நேரில் வந்து, அப்பா செய்த பிண்டத்தை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஸ்ரீ ராமலட்சுமர்கள் சீதையை பார்த்து, நீயே புண்ணியசாலி, நீயே பாக்கியவதி என்று பகலவாறு புகழ்கிறாங்க. புகழ்ந்த பின்னாடி ஸ்ரீராமர் தன் தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, ஏன் இந்த சாட்சிகள் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு. உடனே சீதை வந்து அந்த சாட்சிகளை பார்த்து கோபத்துடன், நீங்கள் உண்மையை என் கணவருக்கு சொல்லாததால் பல்கு நதியே நீ அந்தர்வாகினியாக இருக்க வேண்டும். அந்தர்வாகினி என்றால் நீர் மேலே விரவாமல் ஒரே தரைமட்டமாகவே ஓடிக்கிட்டு வந்துருக்கோம். அந்த மாதிரி அந்த பல்கு நதிக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அப்போ தாளம்புக்கு வந்து, என்னால் பூஜைக்குப்படும் பரமேஸ்வரருக்கு நீ பூஜைக்கு யோகியமற்று போவாய் அப்படின்னு சொல்லி தாளம்புவுக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பசுவுக்கு வந்து, உனக்கு வாய் யோக்கியமற்று போவதால் நீ பின்புறத்தில் யோக்கியமும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்னியை, எல்லா தேவர்களுக்கும் முகஸ்வரூபியாகிய நீ இதனால் எல்லாவற்றையும் தின்றறிக்கும் சர்வபாசனாக வேண்டும் என்று சபிக்கிறான். அன்று முதல் இந்நான்கும் சாபத்தின்படியே ஆயின. தாளம்பூக்கு ஏற்பட்ட சாபத்தின் கதை இதுதான். சிவபுராணத்தில் 20வது கதையான சண்பகுப்பு பெற்ற சாபம் என்ற கதையை அடுத்த பதிவில் சூதமா முனிவர் எப்படி சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இக்காணொலியை காண்பதற்கு நன்றி. ஓம் நம சிவாய.